ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்டா கிறிஸ்மஸ் வரனால நான் ஏற்கனவே கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுங்கிறது ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது வந்து நான் இந்த வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இன்றைக்கி நான் இதான் எடுத்திருக்கேன். பாட்டத்துலேயும் டாப்லேயும் கோடு போட்டுட்டு நம்ம வந்து இதை சிசர் இல்லைனா நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசரில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நைஃப் இருந்துச்சுன்னா நைஃப் எடுத்துக்கோங்க, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் படி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து இது சவனம் பாட்டில்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கம் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே டாப்பில் உள்ள பகுதி இருக்குல்ல, அந்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா, இதில் தான் நம்ம வந்து சாண்டாவோட ஹெட்டு இதில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பெவிக்விக் போட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இது உடனே நம்மளுக்கு இன்சர்ட் ஆகாது, அதனால் டேப் வச்சுட்டு லைட்டாக இதை நம்ம வந்து ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஜாயின்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அவங்களோட ஹெட்டு செய்கிறதுக்கு நான் வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன், அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. அடுத்தது நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் நிறைய லெட்டர்ஸ் இருக்கும், அதனால் ஹெட்டில் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் ஒயிட் கலர் பேப்பரை நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மேலே லைட்டாக கம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இதை வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா ஜாயின்ட் ஆகும். பெவிக்விக் போட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர் அவரோட ஃபேஸ் இருக்குல்ல, ஃபேஸில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் பெயிண்ட்டு இல்லைனா வந்து ஸ்கெட்ச் அடிச்சுக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் என்கிட்ட இருக்கிறனால நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். மேலே கம் போட்டுட்டு அதுக்கு மேலே இதையும் விட்டுக்கலாம். நான் பேக் சைட் பண்ணல, பேக் சைடு நம்ம கேப் தான் வைக்க போகிறோம். அடுத்தது அவளோட ஃபுல் பாடி ஹோல் ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணிக்கலாம். அப்போ பெயிண்ட் அடிக்கிற கரெக்டாக இருக்கும். ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இன்றைக்கி இந்த கலர் எடுத்திருக்கேன். நான் இந்த செட்டு வந்து 12 கலர்ஸ் வந்து 20 ரூபீஸ் தான். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய சாண்டா வந்து 25 ரூபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இல்லை 12 கலர்ஸ் வரும். இதை சுற்றி நம்ம வந்து ரெட் கலர் அடிச்சிக்கலாம். அடித்தாச்சு, இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அவருக்கு ஃபேஸ் கலர் நம்ம அடிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த லைட் கலர் எடுத்திருக்கேன், அதே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அவருக்கு வந்து பெல்ட்டை ரெடி பண்ண போகிறோம். அவரோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக பெவிக்விக் போட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதையும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒயிட் ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெயிண்ட் அதில் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக அவருக்கு வந்து நம்ம பெல்ட்டை ரெடி பண்ண போகிறோம் சென்டரில். அதுலேயும் லைட்டாக பெவிக்விக் போட்டு நல்லா பண்ணிவிட்டு இதே நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு அடுத்தது நம்ம சென்டரில் அவருக்கு குட்டியாக ஒரு பெல்ட் வரும், ஒரு பிளாக் கலர் பெல்ட் மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக வந்து சின்னதாக நான் ரோல் பண்ணிக்கிட்டு அதையும் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதே இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது எதுக்காக ஹெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கேப் பின்னாடி நம்ம வைப்போம், அவரோட ரெட் கலர் கேப் வைப்போம். நம்மளுக்கு இந்த பக்கம் மட்டும்தான் அவருக்கு தாடி மீசை கண் எல்லாமே வைக்க போகிறோம். பேக் சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கேப் வந்துடும். அடுத்தது ஐப்ரோஸ்க்கு வந்து ஒட்டுறதுக்காக கம் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். நோஸ் வந்து நான் குட்டியாக தான் வச்சுருக்கேன், நோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க. அடுத்தது தாடியும் மீசையும் ஐப்ரோஸும் வைக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் உள்ள பஞ்சு இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து சாண்டாக்கு நம்ம வந்து பட்டையாக இருந்தால் தான் அவருக்கு நல்லாயிருக்கும். மீசை தாடிலாம் கொஞ்சம் பட்டையாக வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு தின்னாக மெலிசாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே முடித்த பிறகு வந்து கொஞ்சம்
பட்டையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சின்னதாக வச்சுருக்கேன். சாண்டாக்கு எப்போவுமே பட்டையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக அவருக்கு வந்து மீசை ஐப்ரோஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு, அடுத்தது நம்ம கண், அவருக்கு வாய் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது பெயிண்டாக கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி இதை எடுத்துக்கிறேன். வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அடுத்தது அவருக்கு நம்ம தாடி வச்சிடலாம். தாடி வச்சுட்டு அடுத்தது லிப்ஸ்க்கு வந்து வச்சிடலாம். லிப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அவருக்கு கண்ணும் லிப்ஸும் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அவரோட லிப்ஸும் கண்ணும் இப்போ வச்சாச்சு. கண் எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து கம் வச்சு வைக்கிறனால கொஞ்சம் மைனூட்டாக தெரியும். லாஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம் விட்டேன். அடுத்தது அவருக்கு பெல்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் அடிச்சுக்கலாம். பிளாக் கலர் அடிச்சுட்டு அது சுற்றி பிளாக் கலர் அடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து சென்டரில் வந்து நான் எல்லோ கலர் இன்றைக்கி அடிச்சுக்கிறேன். எல்லோ கலரும் இது நல்லாயிருக்கும். சாண்டல் கலர் அடித்தா இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். நான் எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். அடுத்தது இவருக்கு வந்து நம்ம கேப் ரெடி பண்ணிக்கலாம். கேப் ரெடி பண்ணுறதுக்கு இப்படி கோன் ஷேப் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலே டாப்லேயும் பாட்டத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடில் வந்து லைட்டாக கம் போட்டு நம்ம ஒட்டிக்கிட்டு பேக் சைடில் இதை வச்சிடலாம். நம்ம கேப் வந்து தனியாக வச்சோம் அப்படின்னா கீழே வந்து அது நம்ம டவுன் ஆகிடும். இப்படி வச்சுட்டு நம்ம பண்ணும்போது கேப் வந்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். அடுத்தது நான் வந்து இந்த ரெட் கலர் கேப் வைக்கிறதுக்காக என்கிட்ட அந்த கம் இருந்தது. இதை வச்சுட்டு நான் வந்து இதை வியர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் கம் கூட வச்சு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் செட் ஆகும். நம்ம கம்னால் கொஞ்சம் துணியினால் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து பசங்களுக்கு பட்டு பாவாடை சட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒர்க் வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். இதை வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து குட்டியாக பஞ்சு வச்சு அதே நம்ம வந்து கேப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம வந்து அவருக்கு மேலே டாப் பகுதியில் வந்து பஞ்சு வச்சு அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது அவருக்கு வந்து ஹேண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டு இப்படி ரோல் பண்ணி விட்டுக்கலாம். 3-4 ரோல் பண்ணி விட்டுட்டு இதை வந்து டேப் வச்சு நல்லா சுற்றிக்கலாம். மேலே ரெட் கலரும் கீழே பாட்டத்தில் வந்து பிளாக் கலரும், பிளாக் கலருக்கு மேலே வந்து கொஞ்சமாக பஞ்சு சுற்றி நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ரெண்டு ஹேண்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவரு ஹேண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம அவருக்கு ஷூ ரெடி பண்ணிடலாம். ஷூ ரெடி பண்ணுறதுக்கு ரோல் பண்ணிவிட்டு இப்படி நான் ஷூ ரெடி பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஃபோம், நிறைய பேருக்கு வந்து நம்ம டிவி எல்லாம் வாங்கும்போது ஃபோம் மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா அது கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாம். நம்மளோட சாண்டா ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா கண்ணு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் மறுபடியும் கண்ணுக்கு வந்து பெயிண்ட் வச்சு பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பெயிண்டிங் நம்ம அங்கங்கே தொடுறனால பெயிண்ட் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது தாடி, அவருக்கு மீசெல்லாம் கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எல்லாமே பட்டையாக வச்சுருக்கு. அடுத்தது ஹிப்ட்டுக்கு வந்து அதில் நம்ம கேப் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த துணியை வச்சுட்டு பாப்பாவோட வளையல் உள்ள த்ரெட்டை வச்சு ரெடி பண்ணி மேலே ஒரு பால்ஸ் வச்சு ஸ்டார் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதை வந்து நான் அன்றைக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யும்போது பேலன்ஸ் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை பேக்கிங் பண்ணிவிட்டு இது வந்து ரெட் கலர் இருந்துச்சு, அதுலேயும் வளையலோட த்ரெட் அதை வச்சு பண்ணி மேலே ஒரு பால்ஸ் வச்சுட்டு ஸ்டார் வச்சு அதுவும் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து சாண்டா அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வந்து அதை ஃபெஸ்டிவலாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.